இன்னைக்கு மிக அதிகமாக பேசப்படும் விஷயம் என்ன என்று பார்த்தால் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். அது வந்து ஒரு டீ கடையா இருக்கட்டும், இல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், ஒரு இன்டர்நெட் சேட்டா இருக்கட்டும், டெலிவிஷன் சேனலா இருக்கட்டும், நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் 4 பேர் ஒன்னா சேர்ந்தா பேசப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தா 176,000 கோடி ரூபாவுடைய ஒரு இமாலய ஊழல் நடந்திருக்கு. இந்திய தேசத்துக்கு 176,000 கோடி ரூபாவுடைய இழப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இது இவ்வளவு பெரிய ஒரு ஊழல், இந்த உலகத்திலேயே யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஊழல். இதுக்கான காரணகர்த்தாவா இருந்தவர் ஆர் ராசா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ராசா அவருடைய பதவியை ராஜினாமா செய்தார். அந்த செய்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் இந்த விஷயத்தை பத்தி புது புது தகவல் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும், இதோடைய விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் பத்திரிகையுடைய ஆசிரியர் ஒரு அரசியல் விமர்சகர் சோ ராமசாமியை இப்ப சந்திக்க போறோம். ஒரு 1,76,000 crore rupees ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல எத்தனை சைஃபர்ஸ் இருக்குன்னு நம்மள ஒரு காமன் மேனுக்கு புரியாத அளவுக்கு ஒரு பெரிய இது. நம்மளாம் எவ்வளவு பெரிய சைஃபரா இருந்திருக்கோன்றது ஜனங்க எவ்வளவு பெரிய சைஃபர் அப்படின்னு. இது இஸ் இட் பாசிபிள் அட் ஆல்னு ஒரு பேசிக் டவுட் வருது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தேசத்திற்கு அவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இவ்வளவு அந்த கணக்கு எல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தாங்கள் லாபம் கண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தானே இந்த ஊழல் விவகாரமே. சோ அதை பத்தி கவலைப்படல. தேசத்துக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டாக்குறோம், இதனால எவ்வளவு காரியங்களை சாதிச்சிருக்க முடியும். இந்த பணம் வந்திருந்தா டெபிசிட்டே அழிச்சிருக்க முடியும்ன்றாங்க. அந்த கணக்கெல்லாம் போட்டிருந்தோம். சோ அவ்வளவு பெரிய தொகையை நாட்டிற்கு நஷ்டப்படுத்தி தாங்கள் லாபம் அடைந்திருக்கிறார்கள். இதுல இந்த லாபம் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு இருக்கும், அது இது வரைக்கும் அதை பத்தி ஒரு ப்ராப்பர் எஸ்டிமேட் அது எப்படி சொல்ல முடியும், அது யாரால சொல்ல முடியும்?